திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விடுதலை நோக்கி ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடைக்கானல் பூம்புவாரை குழந்தை வேளப்பர் கோவில் அருகே பரப்புரைக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏராளமானோர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அப்போது வேனில் இருந்தபடியே உரையாற்றிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை அளித்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து அளித்ததைப் போன்று எதிர்வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றியை வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலேயே மோடியை எதிர்க்கும் ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடிநீர், சாலை வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த கழக ஆட்சியில நறுமண வாயத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை கட்டடங்களை கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. கழக அரசு அமைந்தவுடன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மலைப்பகுதியாக இருப்பதனால் பண்ணைக்காடு அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மேம்படுத்தி தரப்படும். கீழ்மலை மக்கள் பயன்பெறும் வகையில் மின் மயானம் அமைத்து தரப்படும். மலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குளிர் பதன கிடங்கு அமைத்து தரப்படும். பட்டேல்புரம் முதல் பாச்சலூர் வழியாக ஒரு உயர்மின் கோபுரம் அமைத்து மின் விநியோகம் செய்திட நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு பெரும்போக்கு நிலங்களில் குடியேறியோர் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தடையில்லா மின்சாரம் கிடைக்க துணை மின் நிலையம் இந்த பகுதியில் அமைத்து தரப்படும். இதெல்லாம் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்து திமுக ஆட்சி வந்தவுடன் தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் இந்த பகுதிக்கு கண்டிப்பாக செய்து தரப்படும். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. இதனைத் தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடைக்கானல் தனியார் உணவு விடுதி உரிமையாளர்கள் சங்க கட்டிட சங்கத்தினர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது 300க்கும் மேற்பட்ட விடுதிகளை மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், 1993 கொண்டுவரப்பட்ட விடுதி கட்டும் திட்டம் 2019 மோடி அம்பானி அதானிக்காக மாற்றி அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார்.